வணக்கம் அன்பா, நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துகள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி சேனல் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக. நல்ல கவனிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் நம்ம கடந்து போகிறோம், ஏகப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்களை சந்திக்கிறோம், சில நேரங்கள் சோர்ந்து போகிறோம், இவைகள் அவைகள் என்று சொல்லி நம்ம கணக்கிட்டு சொல்றோம். ஆனால் உடனே நான் உங்களை சொல்லுகிறோம் பாருங்க, எதை குறித்து வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, பலனாக இருங்க. ஏன்னா ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நாம் சில நேரங்கள் பேசுகிற வார்த்தையினால மற்றவர்களுக்கு பாதிப்பு உண்டாகுது, மற்றவங்க பேசுகிற வார்த்தைகள் நமக்கு பாதிப்பு உண்டாகுது. இதை குறித்து ஒரு தெளிவான காரியம் நல்லா கொஞ்சப்பார்கள். ஒரு காரியத்தை சொல்கிறார்கள் அறிஞர்கள், அதாவது வாளால் கத்தியால் இந்த உலகத்தில் மரித்தவர்களை விட ஆனால் வார்த்தையினால மரித்தவர் கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. வாளால் இந்த உலகத்தில் மரித்தவர்கள் கூட யுத்தத்தில் போர் யுத்தம் கொள்ளை நோய்கள் கொடிய பஞ்சங்கள் இயற்கை சூழ்நிலைகள் இதெல்லாம் மறிச்ச கூட்டங்களை விட வார்த்தையினால் பாதிக்கப்பட்ட மறிச்சவங்க தான் ஏகப்பட்ட பேர் இருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், உங்க வார்த்தை என் வார்த்தை வந்து யாரையும் மறிக்க செய்தல்ல, மறிக்கிற தருணத்தில் இருக்கிறத தூக்கி விடுகிறது. அவன் பாட்டம்ல இருக்கிற அவனை தூக்கி விடுகிறது, அவன் கீழே இருப்பான் நம்ம தூக்கி விடுகிறது. ஏனால் கடவுளுடைய வார்த்தை தான் இன்னைக்கு நம்மளை தூக்கி விட்டுருக்கிறது, வேற எதுவுமே இல்லை. அதே மாதிரி நீங்கள் நானும் கடவுளுக்கு பதிலாளாக இருந்து நாம் பேசுகிற வார்த்தை பாட்டம்ல இருக்கிறனே மறிக்கிற தருணத்தில் இருக்கிற அவர்களை உயிரோடு கூட எழுப்ப முடியாத அந்த ஜீவ வார்த்தை பேசுவோம். மரணம் ஜீவனும் நமக்குள்ள இருக்கிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக வந்திருக்கிறோம். அநேகரை நல் வார்த்தையினால கட்டி எழுப்புவோம். நமக்கு ஆயிரத்தி சூழ்நிலை இருக்கலாம், அதை எடுத்து இன்னொருத்தருடைய கொட்டிடக்கூடாது. ஆனால் நமக்குள்ள இருக்கிற நல்ல வார்த்தை நிமித்தம் இன்னொரு தூக்கி நிப்பாட்டுவோம், செயல்படுத்துவோம். அப்படி செயல்படும் போது உங்கள் ஊழியம் வேற லெவல், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய கான்டேட்டு, உங்களுடைய எஜுகேஷன், நீங்கள் என்ன செய்கிற ஆஃபீஸ் ஒர்க்குகள், அரசியல் டிபார்ட்மெண்ட், சினிமா துறைகள் எல்லாமே வேற லெவல் மாறுது. வேற லெவலில் மாறும் என்ன நடக்கிறது, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீருற்றி போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.